அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் தாரு சலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உணவுகளுக்கு ரொம்பவே சுவையூட்டக்கூடிய மசாலாக்களை எப்படி செய்கிறதுங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே செய்யக்கூடிய இந்த மசாலாக்கள் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட ப்ளஸ் ஈஸியாகவே நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சிரும் இப்போ பார்க்க போகிறது தனியாத்தூள் தான் க்காக ஒரு கிலோ கொத்தமல்லி எடுத்து நம்ம நல்லா கழுவி வெயிலில் வந்து காய வைக்க போகிறோம் வெயிலில் நல்லா பரத்தி காய வச்சதுக்கப்புறமா அது கூட நூறு கிராம் மஞ்சளையும் சேர்த்து நம்ம கழுவி காய வைக்க போகிறோம் இப்போ இது ஒரு நாள் முழுக்க காஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லி கூட நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் கடலை பருப்பு இருபத்தி அஞ்சு கிராம் ஜீரகம் மற்றும் இருபத்தி அஞ்சு கிராம் மிளகு சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மில்லில் கொடுத்து அரைச்சிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளுடைய தனியா ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் அருமையான முறையில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக தனி மிளகாய் தூள் இதை செய்கிறதுக்காக அரை கிலோ தனி மிளகாய் எடுத்து நம்ம நல்லா கழுவி இதையும் வெயிலில் காய வச்சுக்க போகிறோம் இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லாவே வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான தனி மிளகாய் தூள் இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே செய்யறனால இதுக்கு தனியான டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய கரம் மசாலா செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போறோம் அதை செய்கிறதுக்காக நூறு கிராம் மிளகு நூற்றி ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் பெருஞ்சீரகம் இருபது கிராம் கசகசா இருபது கிராம் கிராம்பு இருபது கிராம் பட்டை இருபது கிராம் ஏலக்காய் ஒரே ஒரு ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் நம்ம சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க அதை சேர்த்தாலும் சேர்க்கட்டியுமே நம்மளுடைய கரம் மசாலா ரொம்பவே அருமையா டேஸ்டா இருக்கும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல வச்சு காய வச்சு இதையும் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்க வேண்டியதான் ரொம்பவே டேஸ்டியான கறி குழம்புக்கு ஏற்ற கரம் மசாலா இப்போ உங்க வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு இன்ஷா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வீட்லேயே செய்யக்கூடிய இந்த மசாலாக்களை வச்சு நீங்களும் சமைங்க அறுசுவை ராணி ஆகுங்க அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்